9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி திமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. இதேபோன்று மாவட்ட கவுன்சிலர் பதவிகளிலும் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக பின்னடைவை நோக்கி படுதோல்வியை சந்தித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 10 இடங்களில் திமுக முன்னிலை இருக்கிறது. பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி திமுக தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறது. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையில் தற்போது திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 16 10 இடங்களை திமுக பெற்றிருக்கிறது. மாவட்ட கவுன்சிலரில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 16 இடங்களில் 10 இடங்களை திமுக கைப்பற்றியிருக்கிறது. இதேபோன்று மாவட்ட கவுன்சிலர் வேலூர் மாவட்டத்தில் 14 இடங்களில் 11 இடங்களை திமுக கைப்பற்றியிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 13 இடங்களில் 10 இடங்களை திமுக கைப்பற்றி முன்னிலை பெற்றிருக்கிறது. மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13 இடங்களில் 10 இடங்களை பெற்று திமுக வெற்றியை பெற்றிருக்கிறது. மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13 இடங்களில் 9 இடங்களை கைப்பற்றி திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் 28 இடங்களில் திமுக 26 இடங்களை கைப்பற்றி வெற்றியை பெற்றிருக்கிறது. மாவட்ட கவுன்சிலரில் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக 2 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் 19 இடங்களில் 19 இடங்களை கைப்பற்றி திமுக வெற்றியை பெற்றிருக்கிறது. மற்ற எந்த கட்சியும் ஒரு இடங்களை கூட வெற்றி பெறவில்லை. இதேபோன்று நெல்லை மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் 12 இடங்களில் 8 இடங்களை திமுக கைப்பற்றி வெற்றி இடத்தை பிடித்திருக்கிறது. இதேபோன்று அதிமுக ஒரு இடத்தை மட்டும் கைப்பற்றியுள்ளது. இதேபோன்று தென்காசி மாவட்டத்தில் 14 இடங்களில் 14 இடங்களை கைப்பற்றி திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் எந்த கட்சியும் ஒரு இடங்களை கைப்பற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் 11 இடங்களில் 10 இடங்களை திமுக கைப்பற்றி வெற்றியை பிடித்திருக்கிறது. அடுத்ததாக மாவட்ட கவுன்சிலரில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 16 இடங்களில் திமுக 10 இடங்களை கைப்பற்றியுள்ளது. அடுத்ததாக வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் 14 இடங்களில் திமுக 11 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகள் ஒரு இடங்களை கைப்பற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் 13 இடங்களில் திமுக 10 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் ஒரு இடங்களை கூட கைப்பற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் பெரும்பாலான இடங்களில் திமுக கைப்பற்றி வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்தபடியாக மாவட்ட கவுன்சிலர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13 இடங்களில் 10 இடங்களை, அதாவது திமுக 9 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக ஒரு இடங்களை கைப்பற்றியுள்ளது. பாமக, நாம் தமிழர் கட்சி, மற்ற கட்சிகள் ஒரு இடங்களை கூட பிடிக்க முடியவில்லை. அதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்தில் 28 இடங்களில் திமுக 26 இடங்களை கைப்பற்றியுள்ளது. அதிமுக வெறும் 2 இடங்களை கைப்பற்றியுள்ளது. மற்ற கட்சிகள் ஒரு இடங்களை கூட கைப்பற்ற முடியவில்லை. அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் 19 இடங்களில் திமுக 19 இடங்களையும் கைப்பற்றி வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற கட்சிகள் ஒரு இடங்களை கூட கைப்பற்ற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நெல்லை மாவட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் 12 இடங்களில் திமுக 8 இடங்களை கைப்பற்றி முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக ஒரு இடத்தை மட்டும் கைப்பற்றியுள்ளது. பாமக, நாம் தமிழர் கட்சி, மற்ற கட்சிகள் ஒரு இடத்தை கூட கைப்பற்ற முடியவில்லை. இதேபோன்று தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் 14 இடங்களில் திமுக 14 இடங்களையும் கைப்பற்றி வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் ஒரு இடங்களை கூட பிடிக்க முடியவில்லை.
நடந்து முடிந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் பெரும்பான்மையான இடங்களில் திமுக வெற்றி பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. மாவட்ட கவுன்சிலர் தென்காசி மாவட்டத்தில் 14 இடங்களில் திமுக 14 இடங்களையும் கைப்பற்றி வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை அதிமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. பாமக 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 9 ஒன்றியங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி முன்னிலை பெற்றிருக்கிறது. பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி தற்போது திமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. மாவட்ட கவுன்சிலரில் தென்காசி மாவட்டத்தில் 14 இடங்களை திமுக கைப்பற்றியுள்ளது. தனித்து போட்டியிட்ட பாமக 10 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் தென்காசி மாவட்டத்தில் 14 இடங்களில் 14 இடங்களையும் கைப்பற்றி திமுக வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் பெரும்பான்மையான இடங்களில் திமுக வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது மாவட்ட கவுன்சிலர் தென்காசி மாவட்டத்தில் 14 இடங்களையும் திமுக கைப்பற்றியுள்ளது. அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் தென்காசியில் ஒரு இடங்களில் கூட கைப்பற்ற முடியவில்லை. மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளில் திமுக முன்னிலை பெற்று வெற்றி பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதேபோன்று மாவட்ட கவுன்சிலர் பதவிகளிலும் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சியான அதிமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.